வீவர்ஸ், வெல்கம் டு ஆவா லைஃப் ஸ்டைல், அனுஷ்யாஸ் குக்கிங் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருங்க. இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி தக்காளி சாதம். இப்ப இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். பெரிய வெங்காயம் 3 எடுத்து அதை கிளீன் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கேன். தக்காளி 5 மீடியம் சைஸ் எடுத்து கிளீன் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கேன். பச்சை மிளகா 4, 1 மீடியம் சைஸ் இஞ்சி சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன். 7 பல்லு பூண்டு சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன். 1 கையளவு மல்லி இலையும் கிளீன் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கேன். 1 கையளவு புதினாவும் கிளீன் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கேன். கரம் மசாலா 4-5 துண்டு பட்டை எடுத்திருக்கேன். 1 சின்ன கல்பாசி, 3-4 அன்னாசி பூ, 1 சின்ன துண்டு ஜாதிபத்ரி, 7 கிராம்பு, 3 ஏலக்காய், 1 டீஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம் எடுத்திருக்கேன். நான் 2.5 கப் ரைஸ் எடுத்து நல்லா கிளீன் பண்ணி வச்சுருக்கேன். நான் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். நார்மல் ரைஸில் கூட நாம் செய்யலாம். இப்போ இந்த தக்காளி சாதம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்காக ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அது சூடானதும் 1 டேபிள்ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி 1 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நாம் எடுத்து வச்சுருந்த அந்த கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 2 பிரிஞ்சி இலை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது நல்லா ஃப்ரை ஆனதும் நாம் கட் பண்ணி வச்சுருந்த பூண்டு இஞ்சி 2 சேர்த்துக்கிறேன். அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நாம் கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நாம் கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்காக 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதை இப்போ ஒரு மூடி போட்டு குக் பண்ண விட்டுடலாம். 1 மினிட்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் நல்லா குக் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நாம் இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1.5 டீஸ்பூன், காஷ்மீரி மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இது கூடவே 2 டேபிள்ஸ்பூன் அளவு நல்ல கெட்டி தயிர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நாம் கட் பண்ணி வச்சுருந்த மல்லி இலை புதினா இலை 2 சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அளவு எடுத்து வச்சுருந்த அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். 2.5 கப் ரைஸ் எடுத்திருந்தேன். 5 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த தண்ணி நல்லா பாயில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேரத்தில் 1/2 லெமனோட ஜூஸ் சேர்த்துக்கிறேன். லெமன் ஜூஸ் சேர்க்கும்போது நமக்கு ரைஸ் வந்து நல்லா உதிரி உதிரியாக நல்லா வரும். லெமன் ஜூஸ் சேர்த்த உடனே நாம் ஊற வச்சுருந்த அந்த ரைஸை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், ரைஸும் தண்ணியும் ஈவன் ஆயிடுச்சு. இந்த டைமில் நான் தம் விட்டுட்டேன். இதை நல்லா சமன் பண்ணிட்டு அது மேலே கொஞ்சமாக மல்லி இலை புதினா இலை ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறேன். இப்போ மூடி போட்டு நாம் இதை 15-20 மினிட்ஸ் சிம்மிலேயே தம் விட்டுடலாம். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் தக்காளி சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஃப்ளேம் ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நான் அதை மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். எவ்வளோ சூப்பராக உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். டேஸ்டியான எம்மியான தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இதை உங்களுக்கு சர்வ் பண்ணி காமிக்கிறேன். அது மேலே கொஞ்சமாக மல்லி இலை போட்டு கார்னிஷ் பண்ணுறேன். கலர்ஃபுல்லான சூப்பரான தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். தக்காளி சாதம் எல்லாரும் வேறு வேறு வெரைட்டியாக செய்வாங்க. நான் இந்த மாதிரி தான் தக்காளி சாதம் செய்வேன். அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் நெக்ஸ்ட் டைம் தக்காளி சாதம் செய்யும்போது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இந்த தக்காளி சாதம் செய்யும்போது நாட்டு தக்காளியில் தான் செய்யணும். அப்போ தான் அதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஓகே வீவர்ஸ், உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ரெகுலராக என்னோடய சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்டே இருப்பேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.